அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் திருக்குறள் கதைகள் சொல்ல போகிறேன். அதிகாரம் 14 ஒழுக்கமுடைமையிலிருந்து இன்று நான் ஒரு குறள் சொல்ல போகிறேன். குறள்: உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கள்ளார் அறிவில்லாதார். இந்த குறள் வழியா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம சுத்தி இருக்கவங்க ஏதோ நல்ல செயல் செஞ்சா நம்மளை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும், அல்ல இல்லைன்னா நம்ம எவ்வளவு படிச்சிருந்தாலும் நம்ம முட்டாளா கருதப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரிலேட்டடா இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல சீனோன்ட்டு ஒரு தாசில்தார் இருந்தாரா, அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்களாம். சீனு வந்துட்டு புதுசா ஒரு வீடு கட்டி குடி போறாரா, அந்த ஏரியால வந்துட்டு நிறைய புவர் பீப்புள்ஸ் இருந்தனால அங்க ஒரு நல்லா ஒரு மாதிரியாவே வந்துட்டு அங்க இருக்காரா. அப்போ ஒரு நாள் அங்க அவங்க ஏரியால இருந்து ஒரு 4 பேர் 5 பேர் எல்லாம் கூட்டமா வராங்களாம். அவங்க வந்துட்டு இந்த மாதிரி எங்க தெருவுல லைட் இல்ல, ரோடு இல்ல, எங்களுக்கு கொஞ்சம் போட்டு தாங்க, நாங்க மனு கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னோடனே, அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நான் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்றாராம். இப்ப சீனு வந்துட்டு இவங்க வைஃப் கிட்ட வந்துட்டு, நான் ஈவினிங் வரேன், நீங்க வந்துட்டு ரெடியா இருங்க, ஏன்னா பாப்பாக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வாங்க போனோம்லாம் சொல்லி போயிருக்காரு. இந்த மாதிரி அவங்க பொண்ணு வந்துட்டு ஸ்கூல்ல இருந்து வராங்க, ஸ்கூல் பஸ்ல வந்துட்டு இறங்கிட்டு அவங்க வீட்டுல ஒர்க் பண்ற ஒருத்தவங்க வந்துட்டு அவங்களைய வந்துட்டு கூட்டிட்டு வர போயிருக்காங்க. அப்ப அந்த பஸ்ல இருந்து பின்னாடி இடிச்சிருச்சான், அதனால அந்த பாப்பாக்கு வந்துட்டு தலையில இருந்து நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சான். அப்ப வந்துட்டு அவங்க சீனு வந்துட்டு பிளட் தேடி போகும்போது இந்த பாப்பாக்கு A1 நெகட்டிவ் இருந்திருக்கு. அது ரொம்ப ரேர் பிளட் குரூப்னால கிடைக்கலையா. இப்ப வந்துட்டு இவங்களைய காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுல ரெண்டு பேர் வந்துட்டு A1 நெகட்டிவா, அதனால வந்துட்டு அவங்களே பிளட் தரேன் அப்படின்ட்டு நர்ஸ்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் சொல்லி அவங்க பிளட் தராங்களாம். அப்ப சீனு வந்துட்டு சொல்றாரா, நான் பண்ண தப்ப உணர்ந்துட்டேன், இனிமேல் நான் மக்களுக்காக மட்டுமே வாழ்வேன் அப்படிங்கிறாரா. இந்த கதை வழியா நம்மளுக்கு என்ன தெரியாதுன்னா, நம்ம சுயநலமா மட்டும் இருக்காம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இந்த கதை வழியா நம்மளுக்கு தெரிய வருது. இங்க பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி.